வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 251. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய நடுப்பகுதியில் பூஜை அறை அமைக்கலாமா? இது வீட்டுடைய நடு பகுதிங்கிறது பிரம்மஸ்தானம், சரிதானே? இது வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இடமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பூஜை அறைங்கிறது எல்லாரும் பயன்படுத்துவாங்க, தியானம் பண்ணலாம், சரியா? ஸோ அதனால் பிரம்மஸ்தானத்தில் வந்து பூஜை அறை தாராளமாக அமைக்கலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த வீடை வந்து நான் மூணுக்கு மூணு கட்டமாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த பிரித்த கட்டத்தில் நடு மத்திய நான் பிரம்மஸ்தான பகுதி, இந்த பகுதியில் நம்ம வந்து பூஜை அறை அமைக்கலாம். கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 8-8 பங்காக பிரிச்சுட்டு நடு மத்தியில் உள்ள 4 கட்டம், அந்த 4 கட்டம் வந்து பிரம்மஸ்தானமாக கிடைக்கும். ஸோ அப்போது அந்த பகுதியில் வந்து நம்ம பூஜை அறை அமைத்து கொள்ளலாம். அந்த காலத்து வீடுகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டி வீடு நடுவில் பிரம்மஸ்தானத்தில் வந்து ஓப்பனாக விட்டு நடு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி வச்சு வழிபட்டிருப்பாங்க. ஸோ அப்போது துளசியை வந்து தெய்வமாக வழிபடுற வழக்கம் இருந்தது. ஸோ அதே இடத்துல நம்ம இப்போ பூஜை அறை அமைக்கிறோம். ஸோ அதை குறித்து வேறு எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்லை, சரியா? ஸோ அப்போ வீட்டினுடைய நடுவில் பூஜை அறை அமைக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் அமைக்கலாம். ஸோ அப்போ இதில் பூஜை அறை என்ன பண்ணிக்கலாம், அமைக்கலாம். ஓகே தானே? ஸோ இது குறித்து வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நடுப்பகுதி வந்து நம்ம பொதுவான விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். பிரம்மஸ்தானங்கிறது இப்போ உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக அதை கவர் பண்ணி ஹால் லிவிங் ஹால் இந்த மாதிரி தான் அமைக்கிறாங்க. பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமையுது. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், சரியா? வீட்டுக்கு நடுவில் இருக்கிறோம் பூஜை அறை, சரியா? இந்த பூஜை அறையை அமைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த பாத்ரூமோட கதவு வந்து தெரியாத வண்ணம், பூஜை அறையில் நம்ம நிற்கிறோம்னு வைங்களேன், அப்போது பாத்ரூமோட கதவு வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பெர்ஃபெக்டாக அமைக்கணும், நடு மத்தியில் அமைக்கிறதுனால சொல்கிறேன், சரியா? ஸோ இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.